என்று நபி யாக்கூப் சொன்னான். சொல்லும் பொழுது மற்ற மக்கள் சொன்னார்கள், அருமை தந்தையே, ஆனா இனி நாங்கள் மிசருக்கு போக வேண்டுமே, ஆனா தம்பி புன்யாமினையும் ஒன்றாக அழைச்சிக்கிட்டு போகணும், அப்பந்தான் அந்த நாட்டு அரசர் நம்மீது நம்மளை நம்புவார்கள், அதே நேரத்தில் நம்மளுக்கு வேண்டுமான உணவுப் பொருட்களையும் கொடுப்பார்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நபி யாக்கூப் சொன்னார்கள், மக்களே, இது போலவே நீங்கள் முன்பு யூசுபையும் அழைத்து சென்று அநியாயமான முறையில் அவர்களுக்கு நீங்கள் பெரிய தீங்கு விளைவித்து விட்டீர்கள், அதுபோல இந்த புன்யாமீனையும் அழைத்து கொண்டு போய் அவர்களுக்கு நீங்கள் பெரிய தீங்கிழைப்பீர்கள் என்று நான் பயப்படுகிறேன் என்று சொன்னார்களாம் நபி யாக்கூப். சொன்னார்கள், பத்து மக்களும், பாவா பயப்படாதீங்க, நாங்க எந்த காரணத்தை கொண்டு புன்யாமீனுக்கு எந்த தீங்கு நாங்கள் விளைவிக்க மாட்டோம், ஆகையினால் நீங்கள் அதை பற்றி எதுவும் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லி நம்பிக்கையோடு புன்யாமீனையும் ஒன்றாக அழைத்து கொண்டு ஆக 11 பேர்களுமாக மிசர் என்று சொல்ல குடி நாட்டுக்கு வழியோ நல்ல வழி நடந்து வந்திடுவார் நபி மக்களும். நகர் பாதிக்கு மென்மையாக வந்து சேர்ந்தார் அரசருட முன்னிலையில் அனைவரும் வந்து நின்றார். அழகுள்ள யூசுப் மன்னர்கள் தம்பியான புன்யாமீனை கண்ணாலே கண்டதுடன் ஆனந்த கண்ணீர். ஆக 11 பேர்களும் அரசருடைய முன்னிலையில் வந்து நின்றதும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தான் கூட பிறந்த தம்பி புன்யாமீனை கண்டதும் அவருடைய கண்களில் கண்ணீர் சிந்துகின்றது. அருமை தம்பியை பார்த்ததும் ஆனந்த கண்ணீர் வடிகின்றது. இந்த முறையிலே வந்தவர்களுக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்று 11 பேர்களுக்கும் உணவுப் பொருட்கள் தானே தயார் செய்து அவர்களுக்கு சிறப்பான முறையிலே உணவுகள் தான் கொடுப்பதற்காக வேண்டி, அதாவது 5 சகனில் 10 பேர்களுக்கு 11 பேர்களுக்கும் உணவு வைக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி உணவு வைக்கப்பட்டிருக்கும் பொழுது 2 பேர்களாக சேர்ந்து, அதாவது 5-2 பேர்களாக 5 பாத்திரத்தில் அமர்ந்து கொண்டார்கள். புன்யாமீன் மட்டும் தனியாக நிற்கின்றார். இதை கண்டவுடனே அதே நேரத்தில் புன்யாமீன் நினைக்கின்றார், அண்ணம்மார்கள் 10 பேர்களும் 5 பாத்திரங்களில் அமர்ந்து அவர்கள் பசியாறுகின்றார்கள், நாம் மட்டும் தனித்து விட்டோம், நம் கூட பிறந்த அண்ணன் யூசுப் இருந்தார், இதுபோல 2 பேர்களாக ஒரே பாத்திரத்தில் அமர்ந்து நாம் உணவு உண்ணலாமே, நம்முடைய அண்ணன் இல்லாது போய்விட்டார்களே, இன்று புன்யாமீனாக கூடியவர்கள் கண்ணீர் விட்டு அழுது நின்று கண்கலங்கி சொல்லிடுவார். பொறுமையுள்ள புன்யாமீனும் அவர்கள் புலம்பிய நின்றிடுவார்கள். நம் கூட பிறந்த யூசுப் இருப்பார்களே, ஆனால் இது போன்று நாம் இருந்து பசியாரதா, அவர்கள் இல்லாது போய்விட்டார்களே என்று கண்ணீர் விட்டு அழுகின்றார். அதே நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பக்கத்திலே வந்து கேட்கின்றார்கள், நபியுடைய மக்களே, நீங்க 10 பேரும் அமர்ந்து கொண்டீர்கள், புன்யாமீன் மட்டும் தனித்து விட்டார்களே, அவர்களையும் உங்களோடு சேர்த்து வைத்துக் கொள்ள கூடாதா என்று சொல்லும் பொழுது, நாங்கள் 10 பேரும் ஒன்று, அந்த புன்யாமீன் மட்டும் தனி, ஆகையினால நாங்கள் 10 பேர்களும் 5 பாத்திரத்தில் நாங்கள் அமர்ந்து கொண்டோம் என்று சொல்லும் பொழுது நபி யூசுப் பார்த்தாங்க, இன்னும் நம்முடைய அண்ணன்மார்களுக்கு பழைய எண்ணம் போகவில்லை என்று உடனே புன்யாமீனுடைய பக்கத்தில் வந்து சொல்லுகின்றார், அருமை தம்பியே, புன்யாமீனே, அழுக வேண்டாம், சலிக்க வேண்டாம், மனதில் காவலை வேண்டாம், அழைத்து சென்று தன் கூட இருக்க வைத்து தமையனார் யூசுப்மே உன் கூட
பிறம் கவருவோ தம்பி என்னை நீ நினைக்க வேண்டும். அழுது நிற்கின்ற புன்யாமீனை அழைத்துக் கொண்டு போய் தன்னுடைய பக்கத்தில் அமரச் செய்து பாத்திரத்தில் உணவை தானே கொண்டு வந்து சொல்லுகின்றார், தம்பி புன்யாமீனே அழாத, உன் கூட பிறந்த அண்ணனை போல நீ என்ன நினைச்சுக்கோ, ஆகையினால ஒன்றுக்கும் நீ கவலைப்படாத, இது நாம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் என்று தன் கூட பிறந்த தம்பி புன்யாமீனும் நபி யூசுஃபும் ரெண்டு பேர்களுமாகத்தானே அமர்ந்து இரண்டு பேர்களும் ஒன்றாக இருந்து அவர்கள் ஜீவனத்தை தான் பசியாறி கொண்டு இருக்கும் போது தம்பி நல்லா சாப்பிடுங்க நல்லா உண்ணுங்க என்று சொல்லி தம்பிக்கு தான் நல்ல முறையில உணவுகளை கொடுத்து பசியாறி இருக்கின்ற நேரம் அதில் பண்புள்ள யூசுஃபும் நபியும் சொல்வார், யூசுஃபும் புன்யாமீன் ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்காங்க, அப்படி தம்பிக்கு உணவுகளை தள்ளி தள்ளி நல்ல முறையிலே சாப்பிட செய்து அதுபோல இரவு நேரம் ஆனதும் படுப்பதற்காக வேண்டி அவர்களுக்கு கட்டில்கள் கொண்டு வந்து போடப்பட்டது. அஞ்சு கட்டில்களை கொண்டு வந்து போட்டார்கள். ஐரெண்டு பத்து பேர்களாக படுத்து நித்திரையாகி கொண்டார்கள். புன்யாமீன் மட்டும் தனியாக நிற்கின்றார். அதே நேரத்தில் நபி யூசுஃபு பக்கத்தில் வந்து புன்யாமீனே பயப்படாத, ஆகையினால் வா நீ என்னோடு படுத்து நித்திரை செய்யலாம் என்று அழைத்து கொண்டு போய் தான் படுக்கின்ற பஞ்சனமத்தில் தான் கொண்டு போய் அமர செய்து புன்யாமீனை பார்த்து சொல்லுகின்றார், என் அருமை தம்பி என்னை தெரிகின்றதா, என் கூட பிறந்தவரே தெரிகின்றதா, நான் யார் பார் என்னை என்று சொல்லி தன்னுடைய தலையில் இருந்த கிரீடத்தை கழற்றினார்கள். கழற்றிய உடனே நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய நெத்தி தன்னுடைய பாபா யாகூபு நபி அவர்களுக்கு எப்படி இருக்குமோ அது போன்று அவங்களுடைய நெத்தி இருக்குமா, அதை கண்டதும் புன்யாமி நினைக்கின்றார், ஆனால் உங்களை பார்க்கும் போது என்னுடைய தமையனார் யூசுஃபை பார்ப்பதை போன்றிருக்கிறது, அவங்களுடைய நெத்தியை போன்றிருக்கின்றது என்று புன்யாமீன் சொன்னார். சொன்ன உடனே யூசுஃப் சொல்லுகின்றார், தம்பி புன்யாமீனே நான் தான் உன் கூட பிறந்தவர், நான் தான் அந்த யூசுஃபு என்று நடந்த சரித்திரங்கள் எல்லாம் சொன்னார்கள். சொன்ன உடனே புன்யாமீனாக கூடியவர்கள் தன்னுடைய தமையனை கட்டிப்பிடித்து முத்தி புகந்து கூட பிறந்தவர்களை தான் பார்த்து பார்த்து ஆனந்த கண்ணீர் வெட்டு அழுதுமே சொல்லிடுவார், உங்களை விட்டு நானும் ஒரு காலம் பிரிய மாட்டேன், ஊருக்கு போக மாட்டேன் என் கூட பிறந்தோர்களே. புன்யாமி பாசத்துடைய தன்மையினால அண்ணனை பார்த்து சொல்லுகின்றார், அருமை தமையனே இதுகால வரைக்கும் நான் உங்களை விட்டு பிரிந்திருந்தேன், இனிமே நான் ஒரு நிமிஷம் கூட நான் உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டேன் என்று தன்னுடைய தமையனை பார்த்து சொல்லுகின்றார். அதே நேரத்தில் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார், தம்பி ஆனால் ஒன்று சொல்லுகின்றேன், ஆனா நீங்கள் இப்ப எல்லாருமாக வந்திருக்கின்றீர்கள், வந்த இடத்தில் நான் உங்களை மட்டும் வைத்துக் கொண்டு மற்றவர்களை போக சொன்னால் அது முறையல்ல, பாபாவும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க என்று தம்பிக்கு சொன்னார்கள். என்ன சொன்னாலும் நான் உங்கள் கூட போகவே மாட்டேன், உங்களை விட்டு நான் இனி பிரிந்திருக்கவும் மாட்டேன் என்று புன்யாமீன் சொல்லுகின்றான். இந்த நிலையிலே நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கேட்டாங்க, தம்பி புன்யாமீனே உனக்கு எத்தனை மக்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டாங்க. அப்ப புன்யாமீன் சொன்னார், எனக்கு பத்து மக்கள் ஆண் மக்கள் இருக்கின்றார்கள், பத்து மக்களுக்கும் பெயர் என்ன வைத்து இருக்கிறார். அப்ப புன்யாமீன் சொன்னார், என்னுடைய தமையனே
உங்களுடைய ஞாபகார்த்தமாக 10 பிள்ளைகளுக்கும் பேர் வைத்திருக்கின்றேன். ஒவ்வொரு சம்பவங்களை வைத்து என்னுடைய மக்களுக்கு பேர் வைத்திருக்கின்றேன் என்று சொல்லும் பொழுது, தம்பி புன்யாமின் தன் மீது எவ்வளவு அளவிடந்த பாசத்தை வைத்திருக்கின்றார், பற்று வைத்திருக்கின்றார் என்பதை பற்றி உணர்ந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், தம்பி கவலைப்படாத, இதுக்கு தகுந்த ஒரு உபாயத்தை செய்கிறேன் என்று சொல்லி காலை பொழுது கதிரவன் உதயமானது. எல்லாரும் எழுந்திருத்த உடனே நபி யூசுப் சொன்னாங்க, அதாவது இவங்களுடைய மூட்டைகள்ல உணவு தானியங்களை வைத்து மூடைகளாக மூட்டுங்கள் என்று உத்தரவு கொடுத்தாங்க. 11 மூட்டைகள் வைத்து மூடைகளிலேயும் கோதம்பு நவதானியங்கள் தான் நிரப்பப்பட்டது. அப்ப யூசுபு அந்த நவதானியங்கள் கொடுக்கக்கூடியவரை அழைத்து சொன்னார்கள், நம்முடைய பொன்மரக்கால புன்யாமியினுடைய மூட்டைக்குள் வைத்து மூட்டி விடுங்கள் என்று சொன்னாங்க தெரியாதபடி. அதே போல மறைவாக புன்யாமியினுடைய மூட்டைக்குள் பொன்மரக்கால வைத்து மூட்டி தைத்து விட்டார்கள். ஆகவே 11 மூட்டைகள் மூட்டகங்களில் ஏற்றப்பட்டு, ஆகவே நபி யூசுப் இடத்தில் அனுமதி பெற்றுக் கொண்டு 11 பேர்களும் தானே பெறப்பட்டு பயணப்பட்டு மிசருடைய எல்லையை விட்டு கடரும் போது உடனே சேவகமார்களை அனுப்பி 11 பேரையும் அரசர் அழைத்துக் கொண்டு வரும்படியாக உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று போய் அழைச்சிக்கிட்டு வா என்று சொன்னார். அது போல போய் அழைக்கும் பொழுது சொன்னார்கள், ஏன் எங்களை அழைக்கின்றீர்கள், அரசருடைய பொன்மரக்கால காணவில்லை, சந்தேகம், உங்க 11 பேர் யார்ட்டையும் இருக்கலாம் என்பதாக எங்களுடைய அரசருடைய சந்தேகம், அதை நீங்கள் நிவர்த்தி பண்ணி போக வேண்டும் என்று சொன்னார்கள். அப்ப நபியுடைய மக்கள் சொன்னாங்க, நாங்கள் நபியுடைய மக்கள், களவு செய்ய மாட்டோம், திருட மாட்டோம் என்று சொன்னாங்க. எதா இருந்தாலும் உங்களை சோதிச்சான் போ சொல்லணும், அரசருடைய முன்னிலையில வாங்க என்று அழைச்சு கொண்டு அரசருடைய முன்னில் வந்தாங்க. வந்து சோதித்து பார்க்கும் பொழுது புன்யாமியினுடைய மூட்டைக்குள்ள பொன்மரக்கால் இருக்கிறது. வண்டி நபி யூசுப் சொன்னாங்க, நபியுடைய மக்களே, நாங்க நபியுடைய மக்கள் திருட மாட்டோம் சொன்னீங்களே, இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுகின்றீர்கள்? 10 பேரும் சொன்னாங்க, அரசரே, இவர் யார் தெரியுமா, புன்யாமின் யூசுப் கூட பிறந்தவர், யூசுப் பெரிய திருடன், இவன் சின்ன திருடன், ஆகையினால் தான் பொன்மரக்காலை திருடி அவருடைய மூட்டைக்குள் வைத்துக் கொண்டார் என்று அந்த மற்றுள்ள 10 பேர் சொன்னான். சொல்வதற்கு காரணம், நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது யாக்கூப் நபி கூட பிறந்தவங்க, கூட பிறந்த தங்கச்சி சகோதரி யூசுப்பை கொண்டு போய் வளர்த்தாங்க. ஆனா யூசுப் அந்த அம்மாளுக்கு விடுறதுக்கு பிரியமில்லை. நபி யாக்கூப் பிரியத்தோடு மகனை கூட்டிக்கிட்டு வந்தாங்க. அப்ப அந்த அம்மா அவர் திட்டம் போட்டாங்க, யூசுப்பை தாங்கிட்ட வச்சுக்கிறதுக்காக வேண்டி யூசுப் நபியினுடைய பெட்டகத்துல, அதாவது இடுப்புல போடக்கூடிய அரஞ்ஞான கொடிய யூசுப்புடைய பெட்டியில் வச்சு விட்டுட்டாங்க. அழைச்சிக்கிட்டு வந்ததுக்கு பின்னால யூசுப்புடைய யாக்கூப் நபியினுடைய சகோதரி கன்ஹானுக்கு வந்து நபி யாக்கூப்பை பார்த்து கேட்டாங்க, அண்ணனே, உன்னுடைய மகன் யாக்கூப், உன்னுடைய மகன் யூசுப்புடைய பெட்டியை சோதிச்சு பார்க்கணும், நம்முடைய தகப்பனாருடைய அரஞ்ஞானைய கொடியை காணும் என்று சொல்லும் போது, என்னுடைய மகன் திருட மாட்டான், இல்ல சோதிச்சு பார்க்கணும், பெட்டியை திறந்து பார்க்கும் போது யூசுப்புடைய பெட்டிக்குள்ள அரஞ்ஞானை இருந்து பார்த்தி, அவனுடைய மகன் திருட மாட்டான்னு சொல்லி அவனுடைய மகன் திருடி கொண்டான். இப்ப இதுக்கு என்ன சொல்லுகின்ற, உன்னுடைய மகன் எனக்கு அடிமை. அரபு நாட்டுடைய பழக்கம், யார் ஒருடைய பொருளை திருடி விட்டாங்களோ, திருடு கொடுத்தவங்களுக்கு திருடு செஞ்சவங்க அடிமையாகி போகணும், இது அரபு நாட்டுடைய பழக்கம். அதுபோல இந்த யாக்கூப் நபியினுடைய சகோதரி யூசுப்பை தானதாக்கி கொள்வதற்காக வேண்டி செய்த சூழ்ச்சி. அதுபோல அந்த மக்கள், முந்திய மக்கள் சொன்னாங்க, இப்படி அரஞ்ஞானியை திருடினார் யூசுப், அதுபோல இப்ப அரசனுடைய பொன்மலக்கார திருடினார் புன்யாமி, அவர் பெரிய திருட, இவர் சின்ன திருட என்று 10 பேர் சொன்னார். உடனே நபி யூசுப் சொன்னாங்க, எதா இருந்தாலும் சரி, ஆனா என்னுடைய பொன்மலக்கார திருடியது புன்யாமின் எனக்கு அடிமை, நான் அவரை விட மாட்டேன், நீங்க 10 பேரும் போங்கன்னு சொன்னாங்க. 10 பேரும் சொன்னாங்க, அரசரே, புன்யாமினை விட்டுட்டு நாங்க ஊருக்கு போயிட்டோம், எங்க பாவா உடனே சாபம் போட்டுருவாங்க, இது போலதான் முன்பு யூசுப்ப காட்டுக்கு கூட்டிக்கிட்டு போய் அவரை நாங்க கொன்று விட்டோம் என்று சொல்லி எங்க பாவாவுக்கு இன்னும் எங்க மேல திருப்தி இல்லை. அதுபோல இந்த புன்யாமினி நாங்க விட்டுட்டு போயிட்டோம்னா அவ்வளவுதான், பாபா ரொம்ப எங்க மேல கோபம் ஆகி போவாங்க, அந்த கோபத்துக்கு நீங்க ஆளாகாதீங்க, புன்யாமினை விட்டுருங்க, நாங்க விடவே மாட்டோம், புன்யாமினி என்னுடைய ஆள், அவர் எனக்கு அடிமை, அவரை விட மாட்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த 10 பேரும் சொல்றாங்க, நாங்க யார் தெரியுமா, நபிமாருடைய மக்கள், ஒரு சத்தமிட்டோமே ஆனா உம்முடைய நாடு நகரம் கோடை கொத்தளங்கள் அப்படி இடிஞ்சு தூள் தூளாக நொறுங்கிவிடும், எங்களுடைய கோபத்துக்கு ஆளாகாதீங்க, புன்யாமினை விட்டுருங்க. நபி யூசுப் சொன்னாங்க, ஒரு காலம் அவரை நான் விட மாட்டேன்,
இந்த முறையில் 10 பேரும் சத்தம் போடுவதற்கு தயாரானாங்க. ஆனா அதே நேரத்தில் அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஒரு சக்தியும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு சத்தம் போட்டா ஒவ்வொரு அரமனையெல்லாம் அப்படி இடிஞ்சு கீழே விழுந்துடும். அவ்வளவு பெரிய ஒரு சத்தத்தை அவங்களுக்கு கொடுத்திருந்தா அல்லாஹ். அதுபோல இது தெரிந்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய மக்கள் 2 பிள்ளைகள் இருக்காங்களே, அப்ராஹிம் மீசா, அந்த 2 பிள்ளையும் கூப்பிட்டு சொன்னாங்க, மக்களை நீங்க போய் அவங்கள தொட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அவங்க கோபம் அடங்கி போகும், விளையாடுறது போல அந்த 10 பேரையும் போய் தொட்டுவாங்கண்ணா. அது போல அவங்க இருந்து சத்தம் போடுவதற்கு தயாராக இருக்கு நேற்று இந்த பிள்ளைகள் விளையாடுவதை போன்று 10 பேரையும் போய் தொட்டுட்டு வந்து விட்டு, தொட்டு வந்ததும் அவங்களுக்கு சத்தம் உயரவில்லை. அப்ப தெரிந்தது, அதாவது நம்மளுக்கு கோபம் வந்தா நம்முடைய கூட்டத்தில் உள்ளவங்க யாரும் தொட்டாதான் நமக்கு கோபம் அடங்கும். அப்படியான இந்த பிள்ளைகள் நம்முடைய கூட்டத்தை சேர்ந்த பிள்ளைகளை போன்று தெரிகின்றது. ஆகையினா இதனுடைய மர்மம் தெரியவில்லை என்று தெரியும் பொழுது அப்பந்தான் நபி யூசுப் சொன்னாங்க, அருமை தமையமார்களே, என்னை தெரிகின்றதா, நான் தான் உங்கள் கூட பிறந்தவர் யூசுப், நான் தான் உங்கள் கூட பிறந்த தம்பி யூசுப் என்று தன்னுடைய தலையில வைத்திருந்த கீழத்தை தானே கேட்டி காட்டினார், என்னை பாருங்கள் என்று. உடனே 10 பேர்களும் பார்த்தார்கள். பார்த்த உடனே பாவா உடைய நெத்தியும் பாவா உடைய சிவத்தையும் நபி யூசுப் உடைய அழகையும் மொழியும் தெரிவியும் தான் கண்ட 10 பேர்களும் அப்படியுமே மறந்து தான் செய்த தவறு, தான் செய்த குற்றங்கள் அனைத்தையும் தான் ஒரு முறை எண்ணி பார்த்தேன். அருமை தம்பியே, நாங்கள் செய்த ஒரு குற்றம் குறைகளுக்கு நீங்கள் மன்னிக்க வேணும் என்று மன்னிப்பு கேட்டேடுவார் அண்ணம்மார் 10 பேரும். அண்ணம்மார்கள் 10 பேர்களும் தம்பி யூசுப்புடைய முறையிலே நின்று தான் செய்த தவறுக்காக மன்னிப்பு கேட்டான். அதே நேரத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அண்ணம்மார்களே, அல்லாஹ் தஆலா ஆண்ட எல்லாருடைய பாவங்களையும் குற்றங்களையும் பிழை பொறுக்கக்கூடியவன், அல்லாஹ் மன்னித்து கிருபை செய்வான். ஆகையினால் பாவாவை பார்க்க வேண்டும், பாவாவை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லும் பொழுது அப்ப சொல்லுகின்ற, பாவாவுடைய கண்கள் எல்லாம் உங்களை காணாதபடி அழுதழுந்த அவங்களுடைய கண்கள் அப்படியே பூப்படைந்து இரண்டு விட்டது, அவர்களை நாம் எந்த முறையில் பார்ப்பது என்று சொல்லும் பொழுது நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய சட்ட குப்பாயத்தை தான் எடுத்து கொடுத்து, இதை கொண்டு போய் பாவாவுடைய முகத்தில் வையுங்கள், கண்ணும் தெளிவு பெற்றுவிடும் என்று சொன்னார்கள். அதுபோலவே யகுதா என்று சொல்லக்கூடியவர் ஓடி வந்து அந்த சுட்ட சட்ட குப்பாயத்தை தானே கையில வாங்கி, தம்பி அன்றி அவங்களுடைய கண் ஒளிவு இழக்க செய்வதற்கு காரணமாக இருந்தேன், அதே போல இன்றைக்கு அவங்களுடைய கண் ஒளிவு பிரகாசிப்பதற்கு நான் காரணமாக இருக்கணும், அதை கொண்டு போய் நான் கொடுக்கணும் என்று சொல்லி உடனே சட்ட குப்பாயத்தை தானே வாங்கி கையில வைத்துக் கொண்டு, நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய கன்ஹான் என்று சொல்லக்கூடிய நாட்டுக்கு வழி நடந்து வந்திடுவார். வரிசை பெற்ற நபி மக்களும் 10 பேர் வந்திடுவார், அவர்கள் பணி ஓடி சொல்லிடுவார். பாவாவுட முன்னே நின்று பணியோடு சொல்லிடுவார். அருமை பிதாவுடைய முன்பதாக மக்கள் வந்ததும் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாடைமணம் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரிகின்றது, மகனுடைய வாசமணம் அவங்களுக்கு தெரிகின்றது. உடனே முன்பதாக சென்ற அந்த சட்ட குப்பாயத்தை கையில் எடுத்து நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கையில் கொடுத்ததும் தன்னுடைய மகன் அணிந்திருந்த அந்த சட்ட குப்பாயத்தை முகத்திலே வைத்திடுவார் யாகூபு நபி அவர்கள். மகன் கொடுத்த சட்டை அதை அவர்கள் கண்ணோட வைத்திடுவார். யாகூபு நபியுடைய
கண்ணொளிகள் பிரகாசிக்க பாசமுள்ள மகன் சட்டையா அவங்களுடைய சட்ட குப்பாயத்தை கொண்டு போய் முகத்தில் வைத்ததும் அவங்களுடைய கண்ணொளி இழந்த கண்களுடைய கண்கள் தான் நல்ல விதமாக ஒளிவு பெற்று விட்டது, கண் தெளிவு பெற்று விட்டது, நல்ல விதமான சரீர ஆரோக்கியம் கிடைத்து விட்டது. நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய அருமை கண்மணியாக மகன் யூசுஃபை தான் பார்க்க வேண்டும் என்ற மன நிறைவோடு மன எண்ணத்தோடு சொல்லுகின்றார், என் அருமை கண்மணியான மகன் யூசுஃபை பார்க்க வேண்டும், யூசுஃபை காண வேண்டும் என்று சொல்லும் போது சொன்னாங்க, அருமை தந்தையே உங்களை பார்ப்பதற்காக வேண்டி உங்களை காணுவதற்காக வேண்டி ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றார் மிசர் நாட்டுக்கு அதிபதி, மிசர் நாட்டுடைய ராஜா தங்களுடைய அருமை மகன் யூசுஃபு என்று சொன்னார். சொன்ன உடனே நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ரொம்ப சந்தோஷமாகி உடனே அவர்களை அழைத்து கொண்டு பான் மக்கள் பத்து பேர்களும் தானே ஒன்றாக கூடி தன்னுடைய யூசுஃபை காணுவதற்காக வேண்டி அழைத்து கொண்டு வந்திடுவார். அருமையுள்ள நபி தங்கள் மகனை பார்ப்பதற்கு மகா பிரியத்தோடு நடந்து வந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய கூட்டத்தை சார்ந்தவர்களும் நபி நம்முடைய பாமாவை பார்க்க வேண்டும் என்று அவர்களும் எதிர் சென்று வருகின்றார்கள். அப்படி வரக்கூடிய நேரத்தில் ஒருவருக்கொருவர் எதிர் சென்றதும் தன்னுடைய மக்களிடத்திலே கேட்கின்ற அதோ வருகின்றார்களே அவர்கள் யார் என்று மக்கள் சொல்லுகின்றார்கள். அருமை தந்தையே அதோ வருகின்றார்களே அவர்கள் தான் தாங்களுடைய அருமை கண்மணியான மகன் யூசுப் என்று சொன்னார். சொன்ன உடனே மகன் யூசுஃபை பார்த்ததும் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மட்டில்லா மன மகிழ்ச்சி கொண்டு இரண்டு பேர்களும் தானே பக்கத்து நெருங்கியதும் ஒருவருக்கொருவர் தானே கைகொண்டு மிலாக்கத்து செய்து தன்னுடைய பாவா அவர்களை கட்டி பீடித்தீருவார் முத்தி முகந்தீருவார். யாகூப் நபி அவர்கள் மகனுடைய முகத்தை பார்த்து கண்ணானகள் மகனே கண்ணிறைந்த என் மகனே பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு கட்டளை யூசுஃபே உம்மை காணாத கண்கள் அருமை மகனை யூசுஃபே என்னை நீங்க என்னை விட்டு பிரிந்தீர்களோ அன்னையிலிருந்து என்னுடைய கண்ணொழி இழந்து உங்களை காணாத முறையிலே அல்பெல்லாம் உருகி நாளுக்கு நான் அல்லா இடத்துல வருந்தி கொண்டது வேற ஒன்றும் அல்ல அருமை மகனே யூசுஃபே. என்னை விட்டு பிரிந்த நீ உயிரோடு இருந்தால் அல்லாவுக்கும் அல்லாவுக்கு வழிபட்ட மக்களாக இஸ்லாத்தை ஏற்ற மக்களாக இந்த உலகத்தில் ஈமானுள்ள மக்களாக இருக்க வேண்டுமே, அதற்கு மாறாக ஆகிவிடக் கூடாதே. நாளைக்கு எந்த முறையில் நம்முடைய மகன் என்று சொல்வது தந்தை என்று சொல்வது என்று என்னுடைய மனம் வருந்தியது.
அல்லாஹுத்தால அந்த முறையில் அல்லாதபடி ஈமானுடைய மக்களாக இந்த உலகத்திலே பெரும் சிறப்புடைய மக்களாக அல்லாஹுத்தால ஆண்டவங்களை ஆக்கி வைத்தார். ஆகவே அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உரித்தாக இருக்கும் என்று தன்னுடைய அருமை கண்மணியான மகன் யூசுஃபை அழைத்து அரண்மனைக்கு சென்றதும் நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொன்னார்கள், அருமை மகனே, நீங்கள் அன்று கண்டீர்களே கனவு, சந்திரனும் சூரியனும் வந்து இறங்கி உங்களுடைய காலடியில் சுஜூது செய்யும்படியாக கண்டேன் என்று சொன்னீர்களே, அதனுடைய தாற்பரியத்தை நீங்கள் தெரிந்து கொண்டீர்களா மகனே? சந்திரனும் சூரியனும் என்பது உங்களுடைய தாய் தந்தையார்களாக இருக்கும். 11 நட்சத்திரங்கள் உங்களுடைய பாதத்தடியில் பணியும்படியாக கண்டேன் என்று சொன்னீர்களே, 11 நட்சத்திரங்களும் உங்கள் கூட பிறந்த அண்ணன் தம்பிமார்களாக இருக்கும். ஆகவே நீங்கள் அரசராக வாழ்வீர்கள் என்று நான் அன்று சொன்னேன். அதுபோல் இன்று உங்களை அல்லாஹ் அரசராக ஆக்கி வைத்திருக்கின்றார். ஆகையினால் நீங்கள் கண்ட கனவுக்கு இதுதான் தாற்பரியம், நீங்கள் கண்ட கனவுக்கு இதுதான் பொருள் என்று மகன் யூசுஃபுக்கு சொன்னதும் அவர்களும் ரொம்ப மன மகிழ்ச்சி அடைந்து ஆண்டவனை புகழ்ந்தார். அதே நேரத்தில் இந்த 10 பேர்களும் சொல்லுகின்றார்கள், அருமை தந்தையே, அருமை பாபா அவர்களே, ஆனா உங்களிடத்தில் நாங்கள் ஒரு பெரிய ஒரு பொய் சொல்லிவிட்டோம். நபிமாருடைய மக்களாக இருந்து நாங்கள் பொய் சொல்லிவிட்டோம். ஆகையினால அதை நாங்கள் நிவர்த்தித்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ் இடத்தில் நீங்கள் துவா செய்ய வேண்டும், உங்களுடைய துவாவில நாங்களும் பங்கு கொள்ள வேண்டும் என்று மக்கள் 10 சொன்னார். அதுபோலவே நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 10 மக்களுக்காக வேண்டி இறைவன்பால் துவா செய்கின்றார், ஆண்டவனே என்னுடைய மக்கள் செய்த ஒரு குற்றத்தை, அவங்க செய்த ஒரு பாவத்தை நீதான் மன்னிக்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும் என்று நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் இடத்திலே துவா செஞ்சாங்க. அவங்களுடைய துவா அல்லாஹ் இடத்திலே கபூலாகப்பட்டது. அந்த 10 பேர்களுடைய பாவங்களும் பிழை பொறுக்கப்பட்டது. ஆகவே இந்த முறையில் பிரிந்த குடும்பங்கள் எல்லாம் ஒன்று கூடி நபி யாகூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் யூசுஃப் அவர்களும் மக்களும் புன்யாமீனும் மற்றும் உள்ள அனைவர்களுமாகத்தானே ஒன்றாக கூடி பிரிந்த குடும்பங்கள் தானே ஒன்றுபட்டு இன்னும் அந்த மிஸ் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாய்ந்த நாட்டிலே சீரோடும் சிறப்போடும் செல்வத்தோடும் மங்களமாய் வாழ்ந்தே வாரார் சங்கையுள்ள யூசுஃப் ஆண்டவனுடைய கிருபையை கொண்டு மிசர் நாட்டிலே சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு மங்களமாக நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மனைவி மக்களோடு வாழ்ந்து வருகின்றார். ஆகவே இந்த முறையில் நபி யூசுஃப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சிறப்போடு வாழ்ந்து வருகின்ற நபி யூசுஃபுடைய சரித்திர வரலாறு இம்மட்டோடு நிறைவு பெற்றுக் கொண்டது. ஆகையினால்